Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். இவரை பத்தி என்ன இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா அதுல ஒண்ணும் இல்ல, அதை அப்படியே கீழே போட்டுரு அப்படின்னு சொன்னா 2K கிட்ஸுக்கு கூட உடனே தெரிஞ்சிடும். அப்படி இந்த ஃபேமஸ் டைலாக்குக்கு சொந்தக்காரர் தான் ஆர் சுந்தர்ராஜன். போற போக்கில் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் இவர் டைரக்ட் பண்ண 26 படங்களுமே டாப் ஹிட் படங்கள் தான். மோகன் அவர்கள் நடித்த பயணங்கள் முடிவதில்லை, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த மாபெரும் ஹிட்டான வைதேகு காத்திருந்தால், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த ராஜா தி ராஜான்னு நிறைய ஹிட் படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு டைரக்டரா மட்டும் இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரியில இவரோட பன்முக திறமைகளை வெளிக்காட்டியிருக்காரு. இவர் ஒரு காமெடியனா தான் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, ஒரு ரைட்டரா, ஒரு லிரிசிஸ்டா, ஒரு சிங்கரா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு தன்னோட வாழ்க்கையவே தமிழ் சினிமாக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. இப்படி இவர் கடந்து வந்த பாதைகளையும் பயணங்களையும் இவர் சொல்ல நாம கேட்கலாம். இப்போ இருக்கிற சினிமாவில் இருக்கிறவங்க ஒரு ஹீரோகிட்ட கதை சொல்லணும்ன்ட்டு போனால் போக முடியல. ஏன் போக முடியலன்னா, அவங்க வந்து அண்ணனுக்கு கதை சொல்லுங்க அப்படின்னு அவங்கள அண்ணன்னு அவங்களே முதல் டிசைட் பண்ணிக்கலாம். எந்த சினிமாவை நம்பி நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த சினிமாவை அப்படி ஒரு 10 வருஷம் தூக்கி நிறுத்தணும்னு இல்லையே பார்க்கிறேன். அவர் வந்து ஓல்டு கிளாஸுங்க அப்படி. சரி, பாக்யராஜ் ஓல்டு கிளாஸ்னா, பாக்யராஜுக்கு முன்னால் இருந்து நடிச்சுட்டு இருக்கிற கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் இப்போ ஓல்டு கிளாஸ்னா, இவங்களுக்கு முன்னால் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க ஹீரோவாக இருக்கிறதுனால இவரை பார்க்கறதே இல்லைங்க அப்படி. ராஜேனேச உலகமாக நடிகர், அவரை வச்சு பாலச்சந்தர் வந்து கே பாலச்சந்தர் வந்து படம் பண்ணி ஃபெயிலியர். ஆனால் நாகேஷை வச்சு 10 படம் சக்ஸஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் எழுதுகிற ஸ்கிரிப்டுக்கு நாகேஷ் கரெக்டாக. திருமணா ரஜினிகாந்த் கண்ணு 10 பேர்த்து அடிப்பாருன்னு நம்புது. இந்த கதைக்கு ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் கிடைக்கலன்னா யாரு? அதுக்காக நம்ம அந்த சப்ஜெக்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா அதுக்கு யார் கிடைச்சாலும் அவரை வச்சு ரஜினிகாந்த் ஆகும். எல்லாம் பசியோடு ஓடுறோம், ஓடி போய் உட்காரலான்ட்டு நானும் எங்கள் அண்ணன் உட்கார போனேன். நல்லா இடம் போட்டு வச்சுருக்காங்க. உட்கார்ந்தோன்னா 2 பேர் எந்திரிங்க அப்படின்னு எங்கள் அத்தை சொல்லுவாங்க. என்ன, நீங்கள் 2 பேர் அப்படி போய் உட்காரு. அங்கே பார்த்தா பிளேட்டு, நாய்க்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி பிளேட்டு. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ சாதிக்கிறோம், ஆனால் உங்கள் படத்தில் நடிச்சுட்டு இன்றைக்கி உங்களையே பேட்டி காண்ற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு மகிழ்ச்சி தான். நம்ம படத்துலேயே ஒர்க் பண்ணாங்க, இன்றைக்கி கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்காங்களே அப்படிங்கிறது. ஆனாலும் எங்களை விட நீங்களாம் பெரிய சீனியர் இல்லையா? சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து எம்ஜிஆர், சிவாஜின்னு எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆனால் உங்கள் படத்தில் வந்த அந்த பயணங்கள் முடிவதில்லை அந்த சாங்கு சார், இளைய நிலாவும் சரி அந்த படமும் சரி ஒரு காவியமாக நின்று போயிடுச்சு. ஸோ அதில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த படம் எப்படி நீங்கள் டிசைட் பண்ணீங்க அது எனக்கு தெரியணும் சார். இல்லை, அது டிசைட் பண்ணுறது என்ன, அமைஞ்சது தான். நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம், யாருக்கிட்டே அசிஸ்டண்ட்டாக இல்லை. ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சினிமாவில் யாரை சந்தித்தாலும் யார் அசிஸ்டண்ட்டு, யாருக்கிட்ட இவங்க அசோசியேட்டாக இருக்காங்க, அவங்கள சந்திக்கிறது தான் யாருக்கு கோ டைரக்டர், அவங்கள சந்திக்கிறது தான் முதல் வேலை. அப்படி பார்க்கும்போது ஒன்று எல்டான்ஸ் ஹோட்டல்கிட்ட நிற்கணும், இல்லைன்னா டீலக்ஸ் ஹோட்டல்கிட்ட நிற்கணும், இல்லைன்னா அமீதியா ஹோட்டல்கிட்ட நிற்கணும். அதுதான் இந்த டி நகருக்குள்ளார இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நிற்கிற இடம், முகாம். ஆம், முகாம். அவன் டீ குடிக்கணும்னாலும் இங்கே சந்திக்கணும்னாலும் அவங்க வந்தான். இப்போ அவங்க வந்து அவங்க டைரக்டரோட எங்கே ஷூட்டிங் போகிறாங்களோ அங்கே போய் திரும்பி வரும்போது, இன்றைக்கி நாங்கள் இப்படி ஒரு சீன் எடுத்தோம், இப்படி எடுத்தோம், அந்த ட்ராலி போட்டாங்க, அது அது அப்படி லாங்குவேஜ்களை கற்றுக்கிட்டு சினிமாவில் டைரக்டராகணும்னு வந்து போனோம், ட்ரை பண்ணோம், யாருக்கிட்டையும் நமக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இவங்கக்கிட்ட பழகினதுலையே அப்படியே வச்சோ போனோ போனால் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கெல்லாம் சொல்கிறது, படங்களை பார்த்து அப்படியே நம்மளும் என்ன பண்ணுறோம், நமக்கு டைரக்டராகணும்னு இங்கே வந்தாச்சு. இவ்வளோ தூரம் 500 கிலோமீட்டருக்கு கோயம்புத்தூரை தாண்டி அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. அப்போ அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டு அப்படியே. பட் சர்வைவலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல?
ஆமாம்மா, டெஃபினட்டாக அது அது வந்து ஒன்றும் இப்போது ஊர்லேயே நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரும்போது நம்ம கடையில் ஒரு 40 பேர் வேலை செய்கிறாங்க. அதனால் நம்ம அங்கேருந்து வரும்போது நம்ம சின்ன வயசில் கஷ்டப்பட்டோம். ஒரு கடைன்னு வச்சு பேக்கரி காஃபி பார்னு அண்ணன் பேரில் பொன்னுராஜ் பிஸ்கட் பேக்கரின்னு, கண்ணபுரான் பிஸ்கட் பேக்கரி, இப்போ கோயம்புத்தூர் லட்சுமி நாராயணா ஹோட்டல்னு எல்லாமே அந்த பிஸ்னஸாக ஒரு 60 வருஷமாக எங்கள் தாய் மாமா அவங்க இவங்க எல்லாம் எங்கள் அண்ணன் பேரில் கடை இருந்தது. அதனால் நமக்கு பண நெருக்கடியில் இங்கே வரல. டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக அங்கே இருக்கும்போது நாடகம் அது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் பாக்கியராஜா ஒன்றாவதுலேருந்து ஒன்றா படித்த ஆளுங்க ரெண்டு பேருமே, அவரும் நாடகம் போடுவார், நம்மளும் நாடகம் போடுவோம், அந்த மாதிரிலாம் நாடகங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். நாடகமாக இருந்தால் அது ஒரு காமெடி சொன்னாலும் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொன்னாலும் ஒரு மீறினா ஒரு 1000 பேர் கேட்பாங்க, இல்லை 2000 பேர் கேட்பாங்க. இதுவே சினிமாவாக இருந்தால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான ஆளுங்க கேட்பாங்க. அப்போ நம்ம விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு இதாக இருக்கும், திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக சினிமாவை தேடி வந்து. ஆனால் வீட்டில் விட்டாங்களா போகிறதுக்கு? அதை விடலைனாலே நம்ம தான் வந்துடுவோம். அவங்க விட்டு என்னைக்கு தான் வீட்டில் சொன்னபடி கேட்டு அதெல்லாம் நம்ம போகிற பயணத்தை நோக்கி போகிறது தானே. அதே ஊரில் இருக்கிறதா இருந்தால் நம்ம அதே கடையில் உட்காந்துருந்து இன்றைக்கி ஒரு கடைங்கிறது 4 கடை 10 கடை இன்னும் நிறையா சம்பாரிச்சிருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் நம்முடைய தாட் அது இல்லையே, எதையாவது யாருக்காவது சொல்லணும், இல்லைன்னா நாடகம் போடணுங்கிற அவசியமே இல்லை இல்லைங்களா. நாடகமாக போடுறோம், அது கொஞ்சம் பேர். இதுவே சினிமாவாக இருந்தால் நிறைய பேர் பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, நம்ம கருத்துக்களை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு வசதியாக இருக்குங்கிறதுக்காக வந்தது தான். அப்போ எப்படி கரெக்டாக உங்களுக்கு அந்த படம் அமைஞ்சது சார்? இல்லை படம் அமைஞ்சது நல்லா, எல்லோரும் மாதிரி நம்மளும் வந்தோம் சிரமப்பட்டோம். அந்த அந்த சினிமாங்கிறதுக்கு எவன் ஆசைப்பட்டு வர்றானோ அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் பணம் இல்லாமல் வந்தாலும் இங்கே வந்து அந்த பட்டினி பசி இதையெல்லாம் அவன் பார்த்து தான் தீரணும், வேறு வழி இல்லை. நினைக்கிறீங்க ஸோ அந்த கிளாஸுக்கு போகிறதுனால ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. இப்போது நீங்கள் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. படிப்பு தொழில் கல்விங்கிறது வேறு, நம்ம இயற்கையாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிக்கல் தான். எங்கள் அண்ணனுக்கு ஒரு 6 வயசு, எனக்கு ஒரு 5 வயசு, மத்தியானம் ஒரு 2-2.5 மணி இருக்கும். எங்கள் அத்தை வந்து என்னை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க, என்னையும் எங்கள் அண்ணனையும் கூப்பிட்றாங்க. எல்லா பசியோடு ஓடுறோம், ஓடி போய் உட்காரலான்ட்டு நானும் எங்கள் அண்ணன் உட்கார போனால் நல்லா இலை போட்டு வச்சுருக்காங்க. உட்கார்ந்தோன்னா ரெண்டு பேர் எழுந்திரிங்க அப்படின்னு எங்கள் அத்தை சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி போய் உட்காருங்க. அங்கே பார்த்தா பிளேட்டு, நாய்க்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி பிளேட்டு. ஏன்னா எங்கள் பெரியம்மா பசங்கள்லாம் வசதியானவங்க, அவங்களுக்காக அது வச்சுருக்காங்க. இதை இந்த சைடு இப்படி இது பண்ண முடியாது, அந்த பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவன் அப்படி இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு இன்னும் அந்த டைமில் எனக்கு எங்கள் அண்ணனுக்கு என்ன தெரியும், நாங்கள் இப்படி வந்துட்டோம், இது நடந்து முடிஞ்சிருச்சு. கடைசியில் பார்த்தா அப்படின்னா அந்த வீட்லேயே பொண்ணெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வருது. இப்போ எங்கள் அண்ணன் அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா எங்கள் அத்தை வீட்டுக்கு போகணும். காப்பி வச்சுருந்து, காப்பி கடை வச்சுருந்து கூட நான் காப்பி குடிக்காது. காரணம் அவங்க வீட்டில் ஒரு நாளும் கூட காப்பி சாப்பிட்றக்கூடாதுங்கிறதுல ஒரு கவனமாக இருந்தேன். நானும் எங்கள் அண்ணனும் தான், என்னையும் எங்கள் அண்ணனையும் சாப்பிட்ற கூப்பிட்றாங்க. அந்த வீட்டிலே போய் எங்கள் அண்ணன் பொண்ணு எடுத்துட்டாரு. இப்போ நம்ம போக வேண்டிய சூழ்நிலை, ரெண்டு பேரும் தான் ஓடி வர்றோம், ரெண்டு பேரும் தான் உட்கார்றோம், ரெண்டு பேர்த்தையும் தான் எதிரி சொன்னாங்க. எனக்கு உரைச்சதே எங்கள் அண்ணனுக்கு உரைக்கலை. வந்து அதுக்குள்ளார ஒரு அவமானம் இருக்குதுங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். எங்கள் அண்ணன் என்ன இங்கே உட்காந்து சாப்பிட்றதோ அங்கே உட்காந்து சாப்பிட்டோம், அவ்வளோதானே, இதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. அது சாதாரணமாக எடுத்துக்கிறவங்களும் உண்டு. அந்த மாதிரி அதுக்குள்ளார அவமானம் இருக்குதுன்னு எனக்கு, அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்த்து இதுக்குள்ளார ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சவன் டைரக்டர் ஆகிடுறான். சும்மா படித்ததுனால மட்டும் டைரக்டர் ஆகிடுறான். வெரி நைஸ் ஆன்சர் சார். சார் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும் சார். இப்போ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பாக்யராஜ் சார் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஏன் சார் ஹீரோஸ் வந்து அவங்களோட படம் பண்ண தயங்குறாங்க, என்ன காரணம் அது?
அவங்க ஃபீல் பண்ணுற ஸ்டைலே வேறையாக இருக்குது. இப்போ இருக்கிற சினிமாவில் இருக்கிறவங்க ஒரு ஹீரோக்கிட்ட கதை சொல்லணும்ன்ட்டு போனால் போக முடியல. ஏன் போக முடியலன்னா, அவங்க வந்து அண்ணனுக்கு கதை சொல்லுங்க அப்படிங்கிற அவங்கள அண்ணன் அவங்களே முதல் டிசைட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் முதல் அப்படி இல்லை, எம்ஜிஆரோ சிவாஜி காலத்துலேயோ சிவகுமார் அண்ணன் காலத்துலேயோ எல்லாருமே மோகனுங்க, எல்லாருமே எந்த லாங்குவேஜில் நடிக்கிறாங்களோ அந்த லாங்குவேஜில் இருப்பாங்க. இவங்க அப்படி இல்லை, இந்த தமிழ்லேருந்து அப்படியே தெலுங்கு போய் அப்படியே ஹிந்திக்கு போய் அப்படியே போயிடணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, நான் அதிகமாக சில்வர் ஜூப்ளி கொடுத்துவேன்னு எனக்கு வெள்ளி விழா இயக்கத்தில் பேர் இருக்குது. அப்படி இருந்து கூட என்ன, ஸ்ரீதேவியே வீட்டுக்கு வந்து இந்த பயணங்கள் முடியதில்ல ஹிந்தியில் பண்ண சொன்னாங்க, நான் பாடும் பாடல் பண்ண சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து தாய்மொழியிலேயே எனக்கு தகராறாக இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு. நான் இங்கேயே பிஸியாக இருக்குது, என்னுடைய ஏன்னா அப்போ கேரளாவில் ஒருத்தர் சாப்பிட்றேன், கேரளாவில் சாப்பிட்றவங்க ஒரு கஞ்சி கருவாடு இருந்தாவே கேரளாவில் சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக, ஆந்திராவில் காரமாக இருந்தால் சாப்பிட்ருவாங்க, கர்நாடகாவில் கொஞ்சம் கருப்பட்டி போடுவாங்க இல்லைன்னா வெள்ளம் போடுவாங்க சாம்பாரில். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, ஒரு கஞ்சி கருவாடு கேரளாவில் சாப்பிடுவாங்கன்னா நமக்கு அப்படி இல்லை, சாப்பாடு வேணும், தயிர் வேணும், மோர் வேணும், சாப்பாடு வேணும், ரசம் வேணும், எல்லாமே வேணும். ஒரு கோயம்புத்தூர்லேருந்து 35 கிலோமீட்டரில் இருக்கிற பாலக்காட்டில் அவனுக்கும் நமக்குமே அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதுக்கு 40% மலையாளிஸ் வந்து அங்கே கோயம்புத்தூருக்குள்ளே இருக்காங்க. நம்ம கடையில் 10 பேர் வேலை செஞ்சால் அதில் 8 பேர் மலையாளியாக இருப்பாங்க. அப்படி இருந்து அவங்களோட பார்த்துட்டு இருந்து கூட நமக்கு அவங்களுடைய டேஸ்ட்டு, இது மலையாளத்தில் எடுத்தால் இந்த கதை நல்லாயிருக்கும், இது இதில் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சில கதை, இது ஆந்திரா ஸ்டைலு ஆக்ஷன் எல்லாம் அதுக்கே ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்கிருந்து அங்கே போகணும், அங்கிருந்து அங்கே போகணுங்கும் போது ஹீரோயின் படமாக எடுக்க முடியல, ஹீரோவுகளுக்கான படம் எடுக்கணும். அப்போ ஹீரோ படம் இப்போ ரஜினி சாரை வச்சு நம்ம படம் பண்ணோம், ராஜாதிராஜன் படம் பண்ணோம். இப்போ ஒரு படம் எனக்கு அவ்வளோ பிடிச்சி, அந்த படத்துடைய அந்த டைமில் சேட்டலைட் மட்டும்தான் இருந்தது, சேட்டலைட் ரைட்ஸ் நான் தான் வாங்கி வச்சுருந்தேன், சரி சரி, அந்த படம் என்கிட்ட தான் இருந்தது. இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பாக்யராஜா, பாக்யராஜாவே சொல்லணும் நான், பாக்யராஜா வந்து அவர் வந்து ஓல்டு கிளாஸுங்க அப்படின்னு. சரி, பாக்யராஜ் ஓல்டு கிளாஸுனா, பாக்யராஜுக்கு முன்னால் இருந்து நடிச்சுட்டு இருக்கிற கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் இவரும் ஓல்டு கிளாஸ்னா, இவங்களுக்கு முன்னால் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க ஹீரோவாக இருக்கிறதுனால இவரை பார்க்குறதே இல்லை. என்ன இப்படி வந்து எம்ஜிஆர் பீடியாலும் பார்த்தீங்கன்னா புது புது ஹீரோயினியாக போடுவார், ஏன் அப்படின்னா அப்படின்னா தன்னுடைய இந்த தோற்றத்தை வந்து ஒரு நியூ இளமையோடு காட்டிருக்காங்க. இந்த டைரக்டரை விட இப்போ வர்ற அப்கமிங்கில் இருக்கிற டைரக்டர்களோடு மூவ் பண்ணி போயிடுவான்ட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க என்ன, அவங்க டேஸ்ட்டு தெரிஞ்சு பிவாஸ் ஆகிட்டு கேஎஸ் ரவிக்குமார் ஆகுது பண்ணுவாங்களா, இது வந்து அவங்க தான் பண்ணணும். இந்தியாவிலேயே பெரிய ஸ்க்ரீன் பிளேயர் ரைட்டர்னு பாக்யராஜ் பேர் வாங்கினவன் இல்லையா, அவனை என்ன சொல்லுவான், சும்மா விடலாமா சினிமா, இதை படம் எடுக்கிறாங்க எவ்வளவோ, இப்போ ரஞ்சின் சார் படம், கமல் படம்னு எவ்வளவோ பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறாங்க, செலவு பண்ணி எடுக்கிறாங்க, டிஸ்கஷனை கூப்பிடுங்க, யாரை பாக்யராஜை கூப்பிடுங்க, ஒரு 50 லட்சம் ரூபா அதை சம்பளம் கொடுங்க, அந்த சீனை நீங்கள் வைக்கிறீங்களோ இல்லையோ அவரை கூப்பிட்டு பேசு. ஏன்னா எந்த சினிமாவை நம்பி நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த சினிமாவை அப்படி ஒரு 10 வருஷம் தூக்கி நிறுத்தணும்னு இல்லையா பாக்யராஜ், கண்டிப்பாக அவனெல்லாம் சும்மா இருக்கலாமா. விக்ரமன் டைரக்டர் ஸ்கிரீன் பிளேவில் நாங்களாவது இளையராஜா வச்சு எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் சார், உங்கள் அப்படி உங்களை தாழ்த்தி பேசிடாதீங்க சார், ஒத்துக்கவே முடியாது, என்ன ஒரு நல்ல பிக்சர் சார் ஒவ்வொன்றும் பண்றான், அதாவது அந்த டைம்லயே தழுவாத கைகள்ங்கிறது என்ன ஒரு அருமையான ஒரு ஒரு கான்செப்ட் அது. அது நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்படித்தான் நம்ம நம்ம போராட்டம் அது வேற. ரெண்டாவது நமக்கு என்னன்னா, இந்த கதைக்கு ரஜினி சார் கிடைக்கலன்னா யாரு, அதுக்காக நம்ம அந்த சப்ஜெக்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா அது யார் கிடைச்சாலும் அவரை வச்சு ரஜினிகாந்த் ஆகிறது. ஏன்னா விஜயகாந்த் சாருடைய உங்க காம்பினேஷன் வந்து, ஆமாம், எப்படி ஒரு பரம்பரை காத்திருந்தால அம்மன் கோயில் கிடைக்கால, என்ன செய்யமச்சான் எல்லாம் அவருடைய காம்பினேஷன், அம்மன் கோயில் கிடைக்கால நல்ல ஞாபகம், விளையாட்டுக்குன்னு இல்லை உண்மை அது. பயணங்கள் முடிவதில்லை, நான் பாடும் பாடல், இந்த மெல்ல திறந்தது கதவு, இதெல்லாம் மோகனை வச்சு பண்ணும்போது அவர் எவ்வளவோ சொல்லுவார், நீங்கள் சத்யராஜுக்கு திருமதி பழனிசாமியில் நீங்கள் ஃபைட்டு கொடுக்குறீங்க, விஜயகாந்துக்கு ஃபைட்டு கொடுக்குறீங்க, ரஜினிகாந்துக்கு ஃபைட்டு கொடுக்குறீங்க, எல்லாம் எனக்கு மட்டும் ஒரு சண்டையை கூட படத்தில் வைக்க மாட்டேங்கிறீங்களே, வெள்ளத்துக்கு திறந்ததுக்காக படம் எடுக்கும்போது ஒரு சண்டையாவது நீங்கள் எனக்கு வச்சே ஆகணும்னாரு.
எப்படி இருந்தாலும் படம் முடிகிறக்குள்ளார் உனக்கு எனக்கு சண்டை வரப்போகுது, படத்தில் எதுக்கு பார் சண்டை உடு அப்படின்னு. அது எதுக்காக சொல்கிறேன்னா, அது 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 ஒரு டேஸ்ட்டு. அப்படியே திருமண ரஜினியாக அந்த கண்ணு பத்து பேர்த்து அடிப்பாருன்னு நம்புது. அந்த கண்ணு பொசிஷன் வந்து சிவகுமாரனுக்கு வச்சா வரல, மோகனுக்கு வச்சா வரல, அப்போ விஜயகாந்துக்கு இருக்குதுன்னா நாலு ஃபைட்டு வைக்கிறோம். அது அதுதான் சத்யராஜ்னா காமெடி பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்காக அவர் காமெடி இதுக்கு வருவார் அப்படின்னு. அப்படித்தான் நம்ம நினைக்கிறதே ஒழியா, இந்த கதை யார், மோகனா, விஜயகாந்தா, ரஜினிகாந்தா, சத்யராஜா, இப்படி நமக்கு கதைக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் போகிறது. அது பாலச்சந்திரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், நீங்கள் அவங்க கூட எல்லாம் நடித்தவங்க, அதுக்காக சொல்கிறது அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவரை வச்சு எதிரொலியர் ஒரு படம் பண்ணி ஃபெயிலியர் ஆகுது. சிவாஜி கணேசன் உலகமாக நடிகர், அவரை வச்சு பாலச்சந்திரன் வந்து கே பாலச்சந்திரன் வந்து படம் பண்ணி ஃபெயிலியர். ஆனால் நாகேஷை வச்சு பத்து படம் சக்ஸஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் எழுதுகிற ஸ்கிரிப்டுக்கு நாகேஷ் கரெக்டாக இருக்கு. இப்போ வர விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு எம்எஸ் சுனாதன் மியூசிக்கில், ஆனால் அந்த அவர் எம்எஸ் சுனாதன் மியூசிக்கில் என் அசிஸ்டன்ட் டைரக்டரை ஒரு படம் பண்ணுறாரு. நீங்கள் வாங்க, நீங்கள் சாங் நல்லா வாங்குவீங்க, நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களை கூப்பிட்டு வரேன்னா. நான் அவரும் எனக்கு பண்ணியிருக்கார் மியூசிக்கு. கேவி மகாதேவனையும் வச்சு இந்த காலத்தில் எனக்கு பாக்யராஜ் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம், அதாவது பாரதி ராஜாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கேவி மகாதேவனை அவங்களெல்லாம் வச்சு படம் பண்ணல, நான் வச்சு படம் பண்ணேன் சொல்கிறேன் நான். அப்போ அவர் வந்து கதை கேட்க சொன்னார். அவர் வந்து நான் போயிருந்தேன் எம்எஸ்எஸ்னா, போய் ஒரு டியூனை சொல்லி இந்த மாதிரி பாட்டு இவருடைய கதைக்கு கரெக்டாக இருக்குங்க அப்படின்னா. அப்போ அந்த பாட்டு பாடின அம்மா யார் பாடினாங்களோ அந்த ஒரே ஒரு பாட்டு தான் பாடினாங்க, அதுக்கப்புறம் அவங்க பாடல. அந்த பாட்டு சுஜாதாங்கர் படத்தில் வந்த பாட்டு, நீ வருவாய் என நான் நினைத்தேன் ஏன் மறந்த, அதான் அருமையான பாட்டு, நான் அதை சொன்னேன். அப்புறம் உடனே அவர் எம்எஸ்எஸ்னா அதை நிறுத்திட்டார். அதை நிறுத்தி வச்சுட்டு சொல்ல ஆரம்பித்தார் என்ன அப்படின்னா, அந்த பாட்டு பண்ண ஒரு அம்மா அன்னைக்கியே அந்த அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த அம்மா பாடலையே ஏன்னு கேட்டதுக்காக சொன்னால், அவங்க ஸ்டேஜ் சிங்கரு பாடிட்டு இருந்தாங்க, இவங்க எங்கெங்கே ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணுவாங்களோ அங்கெல்லாம் ஒருத்தர் வந்து ஒரு அந்த அம்மாவுக்கு ஹீரோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, அவங்க வந்து ஸ்டேஜில் முன்னாள் லைனில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இப்படியே பார்த்து பார்த்து ஆட்டோகிராஃபி வாங்குறது இப்படியெல்லாம் இருந்துருந்தா அவங்களுக்குள்ளார ஒரு லவ் வந்துருச்சு, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒய்ஃபு பாடணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அவர் எப்படியாவது ஒய்ஃபை பாடுவார், எல்லா மியூசிக் டைரக்டரையும் கூப்பிட்டு போவார். கூட்டிகிட்டே போயிருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, இவங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, அவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. போயிட்டு வந்தால் ஒரு வருஷத்துக்குள்ளார சம்பளம் அதிகமாகணும்னா சரி நீங்கள் போங்கன்னு. அப்போ அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்பார், இது ஏடா நீ போனையா, எம்எஸ் விஸ்வநாதன் பார்த்தியா, மகாதேவனை பார்த்தியா, இளையராஜாவை பார்த்தியா, இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு. ஒரு நாள் இந்த அம்மா நான் போய் பார்த்தேங்க, நாளைக்கு பாடுறதுக்காக வர சொல்லிருக்காருன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். ஒய்ஃபு முதல் முதல் பாடுறாங்க, நம்ம டெல்லியிலேருந்து வந்து எப்படியாவது நம்ம இதை அந்த ஒரு அரை மணி நேரத்தில் ஃபோன் பண்ணுறோன்னா அரை மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு கவர்மெண்ட் இதில் இருக்கிறதுனால அப்படி இப்படி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ண, நான் காலையில் வந்துடுவேன் கரெக்டாக ஒரு 12:30 ஏர்போர்ட்டுக்கு வந்துடும், 12:30 ஒரு மணிக்கெல்லாம் நான் ரெக்கார்டிங் தேட்டரில், 1:30 1:30 ரெக்கார்டிங் தேட்டருக்கு நான் வந்துடுறேன். என்ன முதல் முதல்ல நான் பாடும்போது நீங்கள் இல்லையா, நான் வந்து சேர்ந்துருவோம், நீ கவலைப்படாது. காலையில் எழுந்திரிச்சு ஃபோனில் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. உடனே அவர் காலையில் எழுந்திரிச்சு, சரி நீ புறப்பட்டு போ, நான் வந்து சேர்ந்துடுறேன்னு இவங்க போகிறாங்க. அங்கே போனவுடனே இவங்களுக்கு கொடுத்த பாட்டை, நீ வருவாய் என நான் நினைத்தேன் ஏன் மறாதாய் என நான் அறியேன், கண்கள் தவித்திருக்க உள்ளம் புரிஞ்சிருச்சு உள்ளம் நினைத்திருக்கேன்னு அவங்க பாடியிருக்காங்க. அவங்க பாட்டு சொல்லி கொடுத்த உடனே இந்த அம்மாவும் பாடியிருக்காங்க, வருவாங்க வருவாங்கன்னு ஹஸ்பண்ட் வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. மணி ஒன்றான உடனே எம்எஸ் விஸ்வநாதனை கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொன்னதான் இது, எம்எஸ் விஸ்வநாதன் கூப்பிட்டு நானும் உங்கள் அப்பா மாதிரி தான்மா, எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாடு, அவர் தான் வந்துடுவாரல்ல அப்படின்னா, இந்த பொண்ணு பாடிச்சு அவ்வளோ நல்லா பண்ணதுக்கு காரணம் வந்து அவர் வரல, முதல் முதல் பாடும்போது அவர் கேட்கலையான்னு. 1:30 1:30 ரெக்கார்டிங் முடிஞ்சது, 2:00 2:30 3:00 ஃபோன் வருது, ஹஸ்பண்டை இறந்துட்டார். புரிஞ்சு டெல்லியில் கார் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு வேகமாக போன போன வேகத்தில் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே நம்ம பாடும்போது முதல் முதல் பாடும்போது அவர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா பாடு இது சொன்னார், இது ஒரு நல்ல விஷயமா இருக்குதே, இது
இதை எடுத்து தான் நான் பாடும் பாடலுங்கிறது நான் படமாக பண்ணேன். எது சொன்னா தியரியாக என்ன படித்தாலும் அடுத்தவன் எழுதுனது, இது வாழ்க்கையில் நேராக பார்த்து பண்ணுறதுன்னு இருக்க, இது பண்ணுறவன் தான் வர முடியாது. அந்த மாதிரி வந்துடுறது தான் பாக்யராஜ், சுந்தரராஜா, விக்ரம டைரக்டரெல்லாம் காலேஜில் என்ன சொல்லித்தருவாங்க, ஏற்கனவே நடந்த சம்பவத்தை இல்லை நான் பார்த்த சினிமாவை அப்படி தான். ஆனால் இது நம்ம அந்த வீதியிலேயே வாழ்ந்த இடத்துலையே பார்த்த விஷயங்களை செமந்துட்டு வந்த விஷயங்களே இன்னும் நிறையா இருக்குது எங்கள் வாழ்க்கையில் முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் சார், ஆக்சுவலாக எவ்வளோ ஃபேமிலி பார்க்குறேன் நான், எல்லாருமே பழைய படத்தை தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வெட்டு குத்து ரத்தம் ஃபுல்லாகவே கதைங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. அதில் யாருடைய வெட்டு குத்து நல்லா இருக்கு, யாரது நல்லா இருக்கோ அதை நோக்கி படம் ஓடுதே தவிர கதைங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே மிஸ் ஆகிடுச்சு. இல்லை இல்லை, கதைங்கிறது எப்படின்னா கோடம்பாக்கம் ஓவர் பிரிட்ஜ் கட்டில் அப்போ ரயில்வே கேட் போட்டுடுறாங்க, ஒரு கார் வந்து நின்று அது சினிமா கார் இருக்கார், ஒரு அம்மா ஓடி வருது, ஒரு கிழவி போய் ஐயா தர்மம் பண்ணுங்க பசிக்குது அப்படின்னு. அந்த காரில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு கண்ணாடியாக இருக்குன்னா எஸ்எஸ் ராஜேந்திரன், ஒரு 5 ரூபா எடுத்து அந்த கிழவிகிட்ட கொடுக்குறாங்க. அந்த கிழவி அந்த பணத்தை வாங்கிட்டு எம்ஜிஆர் நீங்கள் நல்லா இருக்க அப்படின்னு எஸ்எஸ்ஆர் நல்லாருன்னு சொல்கிறது எம்ஜிஆர். அப்போ கொடுத்தா எம்ஜிஆர்னு ஒரு ரிஜிஸ்டர் ஆகுது இல்லையா. இல்லை இன்னொன்றும் சொல்லணும் சார், நான் எம்ஜிஆர் அவர்களோட வந்து நிறைய மேடை பிரச்சார நாடகத்துக்கு போயிருக்கேன் அவர் டிஎம்கேல இருந்தபோது. ஜென்யூனாகவே சளைக்காமல் இறங்கி ஜனங்களை கட்டி பிடிச்சிக்கிறதா இருக்கட்டும், நிற்கிறதா ஷோமன்ஷிப் வந்து அட்டகாசம். அதாவது நம்ம அதெல்லாம் இருக்குங்க, நான் பண்ண ராஜாதிராஜாவில் கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோ வந்து ஒரு 4-5 பேர்த்த கொள்றாரு, விஜயகாந்த் 4-5 பேர்த்த கொள்றாரு, விஜய் அத்தனை பேர்த்த கொள்றாங்க அப்படி இப்படின்னு வருது. எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் எம்ஜிஆர் கொள்றதுக்காக வருவார், கிளைமேக்ஸ் எம்ஜிஆரோட சண்டை போடுவார். எம்ஜிஆர் கொள்றதுக்காக வந்த வில்லன் கடைசியில் முடியாமல் பள்ளத்தில் விழுகும்போது அவனை காப்பாற்றி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைப்பார் ஒழியே எம்ஜிஆர் தண்டனை கொடுத்து எந்த படத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அவர் பாலிசியை கையில் எடுத்துக்கிட்டார், எல்லாரும் எல்லா மாதிரி கிளைமேக்ஸ் பண்ணாலும் இவர் அது அது வந்து பெண்களை தரக்குறவாக பேசி, நானே பெண்களை தரக்குறவாக பேசி படம் எடுத்ததில்லை, அதுக்கு ஒரே காரணம் எம்ஜிஆர்னு சொல்லலாம். என்ன காரணம்னா அவர் படத்துல பெண்களை தலைக்குறவா பேசி படம் எடுக்க மாட்டார். எக்ஸ்பீரியன்ஸ் 11 டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் வித் ஈஸி EMI ஆஃப் ரூபீஸ் 25,000 only with GT holiday. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.